கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் காலை நேர வேத தியான வேளைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்பொழுதும் நம்முடைய தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட வேதத்தின் பகுதி 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4:9-10 வசனங்கள். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களின் ஜெபத்தை நாம் பார்க்க முடியும். அநேக பரிசுத்தவான்கள் தேவனிடத்தில் ஜெபித்தார்கள், தாங்கள் ஜெபித்ததை பெற்றுக்கொண்டார்கள், தேவனுக்கு சாட்சியாக திகழ்ந்தார்கள். பாருங்கள், அத்தனை பரிசுத்தவான்களின் மத்தியிலும் யாபேஸ் என்ற பரிசுத்தவான் ஜெபித்த ஜெபம் வேதத்திலே 1 நாளாகமம் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் இந்த ஜெபத்தை கனம் பண்ணினதினால் 1 நாளாகமம் புஸ்தகத்திலே 4:10 பரிசுத்த ஆவியானவர் இதை எழுதும்படி உதவி செய்திருக்கிறார். பாருங்கள், யாபேஸின் சூழ்நிலையை பற்றி அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். தன்னுடைய சகோதரர் எல்லாருக்குள்ளும் கனம் பெற்ற ஒரு மனிதன். ஆனால் இந்த மனிதனுடைய பிறப்பை பாருங்கள், நான் துக்கத்தோடையே இவனை பெற்றேன். உன்னை பெற்றெடுக்கும் போது உன்னை பெற்றெடுத்த தாய் ஏதோ ஒரு துக்கம் நிறைந்த ஒரு இருதயத்தோடு இவனை பெற்றெடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் வீட்டில் சம்பவித்த காரியங்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் இவனை பெற்றெடுக்கும் போது அவர்கள் அனுபவித்த துயரமாக இருக்கலாம். ஏதோ ஒன்று அவர்களை பாதித்திருக்கிறது. எனவே அந்த பாதிப்பின் விளைவை தன்னுடைய மகனுக்கு அவர்கள் பெயராக யாபேஸ் என்று பெயரிடுகிறார்கள். அந்த தாய், என்னுடைய துக்கத்தை இந்த மகனுடைய பெயரில் வெளிப்படுத்துகிறேனே என்று யோசிக்கவில்லை. அவர்கள் அப்படி கூட யோசிக்க முடியாத அளவுக்கு அந்த துக்கம் அவர்களை அழுத்தி இருக்கிறது. அந்த வேதனையின் விளைவே தன்னுடைய மகனுக்கு யாபேஸ் என்று பெயரிடுகிறார்கள். பாருங்கள், இவன் வளர வளர இவனோடு இருந்த எல்லாரும் இவனை பார்த்து சொல்லியிருப்பார்கள், இவனுடைய பெயருக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? யாபேஸ், இவன் தாய் இவனை துக்கத்தோட பெற்றெடுத்தாள், இவன் பிறக்கும் போது இவன் வீட்டில் துக்கம், துக்கத்தின் மத்தியிலே உலகத்திற்கு வந்தவன் என்று சொல்லி அநேகர் இவனை பார்த்து அடையாளமாய் சொல்லியிருக்கலாம், இவனை பார்த்து நகைத்திருக்கலாம், இவனை பார்த்து கேலியாய் பேசியிருக்கலாம். அதையெல்லாம் யாபேஸ் யோசிக்கவே இல்லை. என்னுடைய பிறப்பு எப்படியாகவும் இருக்கட்டும், நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பிறந்திருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு ஒரே கவலை, என் தேவனால் என்னுடைய காரியத்தை மாற்ற முடியுமா முடியாதா என்று சொல்லி. எனவே யாபேஸ் தன்னுடைய தேவனை நோக்கி கேட்கிறார், ஆண்டவரே, நீ என்னுடைய எல்லையை பெரிதாக்க வேண்டும், துக்கம் நிறைந்திருக்கிற என்னுடைய வீட்டின் சூழ்நிலை மாறும்படி என்னுடைய எல்லையை பெரிதாக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த எல்லை பெரிதாவதற்கு இந்த வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று அவசியம், உமது கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். ஏனென்றால் உம்முடைய கரம் வானங்களையும் அதில் உள்ள சர்வ சேனையையும் சிருஷ்டித்தது ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் என்று ஒன்று இல்லை அப்பா. நீர் உம்முடைய கரத்தை நீட்டினால் அலை கடல் கொந்தளித்து வந்தாலும் அது அடங்கும். அவ்வளவு வல்லமையுள்ள உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். என்னுடைய திறமையும் என்னுடைய தாளந்தும் இந்த எல்லையை பெரிதாக்க முடியாது. உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்குமானால் சர்வத்தையும் சிருஷ்டித்து எல்லாவற்றின் மேல் அதிகாரம் உள்ள உம்முடைய கரம் இருக்குமானால் வாழ்க்கையில் எல்லைகள் பெரிதாக முடியும். துக்கத்தில் அமிழ்ந்து போய் துக்கத்திலே வளர்ந்து துக்கம் நிறைந்த சூழ்நிலையில் காணப்படுகின்ற என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய எல்லை பெரிதாக வேண்டுமானால் என் தகப்பனை உமது கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். பாருங்கள், என்ன ஒரு வல்லமையான ஜபம். பின்னும் ஜபிக்கிறார், அதோடு கூட நிற்காதபடிக்கு தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. என்னுடைய தாயின் வாழ்க்கையிலே நான் பிறக்கும் போது துக்கம் வந்ததே, நான் பிறந்திருந்த போது வீட்டுக்குள் ஒரு துக்கம் இருந்ததே, ஆண்டவரே அப்படிப்பட்ட துக்கம் இனி என் வாழ்க்கையிலே கடந்து வரக்கூடாது,
எப்பேற்பட்ட தீங்கு வந்தாலும் அது என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு நீர் என்னை அதற்கு விலக்கி காத்தருள வேண்டும். உலகத்தில் காணப்படுகின்ற சூழ்நிலைகள், உலகத்தில் காணப்படுகின்ற வருத்தங்கள், வேதனைகளுக்குள் நான் அமிழ்ந்து போகக்கூடாது ஆண்டவரே. அவைகள் மத்தியிலும் என்னை கரம் பிடித்து செல்கின்ற உமது கரம் என்னோடு கூட இருக்கிறதை நான் உணர வேண்டும் என்ற ஒரு ஆழமான ஒரு ஜபத்தை யாபேஸ் இடத்திலே ஏறெடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். பாருங்கள், வேதம் இப்படியாய் சொல்கிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். இந்த காலை வெளியிலே, இந்த மாதத்திலே நாம் சர்வ வல்லவர் நம்முடைய எல்லைகளை அவர் விரிவாக்குவார் என்பதாக பார்த்தோம். இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், யாபேசின் தேவன் நம்முடைய தேவன். எப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே நீங்கள் கடந்து வந்தவர்களாக இருந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஒன்றே ஒரு காரியம், சர்வ வல்லவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும்படி கேளுங்கள். அவருடைய வலது கரம் உங்களை வழிநடத்தி செல்லும்படி கேளுங்கள். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருந்து என்னுடைய கரத்தை பிடித்து கொண்டு இந்த மாதத்தை நடத்தும் ஆண்டவரே. ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் அநேக துக்கங்கள் என்னை மேற்கொண்டது. துக்கங்களின் மத்தியிலே அமிழ்ந்து போனேன் ஆண்டவரே. இப்போதோ தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும். உமது வலது கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே. உமது கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே. நீர் என்னை நடத்தி செல்ல வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய எல்லையை பெரிதாக்கும், மிகவும் குறைந்த எல்லைக்குள்ளாய், குறுகிய வருமானத்துக்குள்ளாய், வாழ்க்கையிலே விரிவாக்கத்தை நான் பார்க்கவில்லை. எனக்கு எத்தனையோ வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறீர், ஒரு வாக்கு தத்துவமும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதை நான் பார்க்கவில்லை ஆண்டவரே என்கிற அங்கலாய்ப்போடு கூட இருக்கின்ற மகளே, மகனே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக வருகிறது. ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருக்குமானால் அந்த கரம் உடைய எல்லையை பெரிதாக்கும். அந்த கரம் தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடி காக்கும். அது மாத்திரமல்ல, சர்வ வல்லவருடைய கரம் தன்னோடு கூட இருக்கும்படியாய் கேட்ட யாபேசுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவன் வேண்டிக் கொண்டதை கொடுத்தார். அதோடு கூட மாத்திரமல்ல, எல்லா சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் மாறினான். சகோதரருக்குள்ளே கனம் பெற்ற ஒரு மனிதனாய் மாறினான். பிறப்பிலே துக்கம், வளரும் போது துக்கம், வீட்டுக்குள்ளே துக்கம். இப்போதோ யாபேசுக்கு சர்வ வல்லவர் அவருடைய கரம் தன்னோடு கூட இருக்கும்படி யாபேஸ் கேட்டுக்கொண்டபடியினாலே எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்ற மனிதனாய் மாற்றினார். இந்த காலைகளிலும் சர்வ வல்லவருடைய கரம் உங்களோடு கூட இருக்குமானால் உங்கள் எல்லைகள் பெரிதாகும். 8 மாதம் அளவும் நீங்கள் எல்லைகள் சிறியதாய் இருப்பதை கண்டிருப்பீர்கள். 9வது மாதத்திலே கர்த்தர் உங்கள் எல்லையை பெரிதாக்க அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும்படி கேளுங்கள். தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடி அதற்கு அவர் உங்களை விலக்கி காப்பார். எல்லா சகோதரர் மத்தியிலும் கனம் பெற்றவர்களாய் உங்களை மாற்றுவார். அப்படியே ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து இந்த மாதத்திலே நீங்கள் செய்கின்ற எல்லா காரியத்திலும், உங்கள் குடும்பத்தின் காரியத்திலும், உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்திலும், உங்களுடைய வருமானத்திலும், போக்கிலும், வரத்திலும் உங்களோடு கூட இருந்து உங்கள் சகோதரர் எல்லாரிலும் உங்களை மேன்மை உள்ளவராய் நிறுத்துவாராக. இப்பொழுதும் நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த உங்களுடைய நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லையை பெரிதாக்குகிற தேவனே, விரிவாக்கத்தை கொடுக்கிற தேவனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் 9வது மாதம் விரிவாக்கத்தின் மாதமாய் கடந்து வரட்டும் ஆண்டவரே. உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்த தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு நீர் அதற்கு விலக்கி இவர்களை காத்து கொள்ளும்படியே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த பிரசன்னம் இவர்களோடு கூட இருக்கட்டும். உமது கரம் இவர்களோடு கூட இருந்து இவர்களை வழிநடத்தி செல்லட்டும். சர்வ வல்லவர் கூட இருந்து ஆளுகை செய்வீராக. இவர்களை பலப்படுத்தி வழிநடத்தி உம்முடைய நாமத்திற்கு என்று சாட்சியாக நிறுத்துகிறாக. தாங்கி நடத்தும், பலப்படுத்தும், வழிநடத்தும். எல்லாவற்றையும் எங்களுக்கு பாடுபட்டு மறித்த இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.